ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட்டு என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, டோரில் பூஜை ரூம் டோரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அஷ்ட லக்ஷ்மி பிளேட்டு ஹேங்கிங் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நாலு பக்கமும் ஸ்க்ரூ போடுற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படியே டோரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ப்யூர் பிராஸில் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். இதில் வந்துட்டு நடுவில் திருவாச்சியோட அந்த அஷ்டலக்ஷ்மியும் ஒவ்வொரு பிளேட்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அவுட் சைடில் இருக்க திருவாச்சி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெம்பிளில் இருக்கிற பேக் சைடு அந்த மகர தோரணம் அந்த ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லக்ஷ்மியுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் ஃபினிஷிங்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரி இன்ச்சஸ் வந்து ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. கார்விங்ஸ் அவ்வளோ டீட்டெயில் லிங்கோடு இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பிளேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு டிசைனிங் எல்லாமே ஆன்டிக்கில் வர்றதுனால ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபினிஷிங் உங்களுக்கு நான் தூரத்துலேருந்து காட்டினாலுமே அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். அண்ட் அவங்க கையில் ஒவ்வொரு லக்ஷ்மியும் அவங்க கையில் வச்சிருக்கிற அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதோடய திக்னஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஒவ்வொரு பிளேட்டோட சைஸும் பார்த்திங்க அப்படின்னா 6x6 inches இருக்கும். 6 inches லென்த் இருக்கும் அண்ட் 6 inches ஹைட் இருக்கும். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா சந்தானலக்ஷ்மி. சந்தானலக்ஷ்மியோட உருவமும் அவங்க மடியில் இருக்கிற அந்த குழந்தையோட உருவமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒன்ஸ் நம்மளோட பூஜை ரூமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜென்ரேஷன் வைஸ் கூட அதை யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஹெவியாகவும் ஃபினிஷிங்கும் அவ்வளோ நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம உடன் டோர் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த உடன் டோரில் வந்துட்டு நம்ம இதோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்க்ரூஸ் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா தனலக்ஷ்மி கையில் கலசம் வச்ச மாதிரி இருப்பாங்க. இப்போது நம்மளோட பூஜை ரூமில் ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் ஒரு டெமோ வீடியோவே கொடுத்துருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி அந்த 8 pieces பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயுமே லக்ஷ்மியோட உருவம் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அதனால தான் ஒவ்வொரு பிளேட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொன்று ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஒன்றில் ஃபினிஷிங் நல்லா இல்லை, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. எல்லாமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பிராஸில் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரும். ஸோ நார்மல் எல்லோ ஃபினிஷிங் இருந்தால் கூட நம்ம அடிக்கடி அதை வாஷ் பண்ணோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும். பட் ஆன்டிக் அப்படிங்கிறதுனால நமக்கு லைஃப் லாங் ஜஸ்ட் அதை தொடச்சி வச்சோம்னாலே அப்படினாலே நமக்கு அது நல்லாவே க்ளீனாக இருக்கும். ஸோ சைஸ் பார்த்திங்க அப்படின்னா லென்த்து 6 inches இருக்கும் அண்ட் அதோட ஹைட்டும் பார்த்திங்க அப்படின்னா 6 inches இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட்டுமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இது வந்துட்டு உங்கள் டோரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் வெயிட்டும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இந்த 8 pieces சேர்த்து உங்களுக்கு 8.5 kg வரும். அந்தளவுக்கு நல்லாவே ஹெவியாக இருக்கும். ஸோ நான் என்னோடய பூஜை ரூம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நானும் அஷ்டலக்ஷ்மி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சைடில் ஸ்க்ரூஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் டோர் செய்யும் போதே இந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல ப்ளைனாக இடம் விட்டுட்டு அந்த ஸ்கொயர் ஷேப் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் வெறும் நார்மல் டோராக இருந்தாலுமே நீங்கள் அதில் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடு கிரகப்பிரவேசம் டைமில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தோம். அப்போவே நிறைய பேர் வீடியோஸ் கேட்டிங்க. ஸோ இது பிளேட்டோடு போடும்போது போட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போது இதை டெமோ வீடியோ மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம்.